சுங்க கட்டண வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடக்கும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணமாக மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தி ஓரு கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு வசூலிக்கப்பட்ட தொகையை விட தொன்னூறு சதவிகிதம் அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய அன்புமணி ராமதாஸ் கடந்த ஆண்டுகளை விட நடப்பாண்டில் சுங்க கட்டண வசூல் அதிகரித்ததற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் விசாரணை முடிவடையும் வரை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் சாலைகளில் கட்டணத்தை வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்